தந்தையர் நாடினும் போதியிலே புது சக்தி பிறக்குது மூச்சினிலே என்றார் பாரதியார். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சொல்லாக அத்தன் என்ற சொல்லை பார்க்கலாம். அத்தன் என்றால் அப்பா என்று பொருள். நம்மளுக்கு நிறைய காலம் காலமாக இன்னைக்கு பயன்பாட்டில் இருக்க அப்பா என்ற சொல்லுக்கு என்னென்ன வேறு பெயர்கள் எல்லாம் இருக்கு என்று பார்க்கிறப்ப, தந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவிய நாடு அப்படின்றதை பாரதியார் சொல்றாரு. அதே போல அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், மாதா பிதா குரு தெய்வம். தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. பிதா அப்படின்றதையும் தந்தை என்ற சொல்லை குறிக்கிறது. பிதுர் என்றாலும், பிதுர்கடன் என்றாலும் தந்தையை குறிப்பிடு, பிதுர் என்றால் தந்தையை குறிப்பிடுவது. இப்ப தந்தைக்கான சொல்லாக நாம் பார்க்கும் பொழுது அச்சன் இருக்கு, அத்தன், அத்தா, அப்பன், அப்பா, தோப்பனார், அப்பச்சி, ஐ, ஐயன், முதல்வன், நும்முன், பெற்றவன், தந்தவன், இப்படியாக பல சொற்களை நாம் பார்க்கிறோம். இருந்தாலும் இன்னைக்கு பயன்பாட்டில் இருக்கிற அப்பா என்ற சொல்லுக்கு முன்னதாக இத்தனை சொற்கள் இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது தமிழினுடைய சிறப்பை எண்ணி வியப்பே வருகிறது. அந்த வகையில இந்த அத்தன் அப்படின்னு பார்க்கும் பொழுது எப்படி அப்படின்னா, இப்ப திருமணமான புதிதில் கணவன் மனைவிக்குள் சிறு சிறு சண்டை சச்சரவு வந்த உடனே மனைவி சொல்வாள், என்னை போய் எங்க அம்மா வீட்டுல கொண்டு விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவா. அதே சூழல் இன்னைக்கு இன்னைக்கு நேற்று இல்ல, அது 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அந்த இது அந்த சொல்லினுடைய பொருள் பயன்பாடு இருந்திருக்கிறது என்பதற்கு சான்றாக குறுந்தொகையில் ஒரு பாடலடி இருக்கிறது. அன்னையும் அத்தனும் மல்லரோ தோழி அப்படின்னா எப்படி அப்படின்னா, தலைவியை தலைவனை விட்டு தலைவி பிரிந்திருக்கிறார். அந்த பிரிவு துயரானது அவளை ரொம்ப வாட்டுகிறது. அவனுடைய பிரிவின் வைத்து அவள் வந்து தலைவனை வந்து வசைப்பாடும் விதமாக அவள் நினைத்துக் கொள்கிறாள். அப்ப சொல்ற தோழி சொல்றாள், இனிமேல் அவன் தான் உனக்கு எல்லாம் அப்படின்ற மாதிரி அன்னையும் அத்தனோ அல்லரோ தோழி அப்படின்ற. நம்ம புதிதாக திருமணம் செய்து பண்ணி திருமணம் முடித்து கணவன் வீட்டுக்கு போறப்ப எல்லா பெண் குழந்தைகளையும் சொல்லுவாங்க, இனிமே உனக்கு எல்லாமுமாக இருப்பவர் உன்னுடைய கணவர் தான் அப்படின்னு சொல்லி வழி அனுப்புவாங்க. அம்மாவும் அப்பாவுமாக இருக்கக்கூடியவர் எல்லாமே அவர் தான். அந்த பொருளில் தான் அன்னையும் அத்தனும் அல்லரோ தோள் அல்லரோ தோழி என்று தலைவியும் தோழியுமாக சேர்ந்து பயணப்படும் சொல்லாக இருக்கிறது. அது இன்னும் நாம் நிறைய பார்த்தோமானால், சங்க இலக்கிய காலங்களில் திருமணத்திற்கு முன்பாக பூச்சூடும் வழக்கம் இல்லை என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த அப்படி பார்க்கும் பொழுது கலித்தொகை பாடலில் என்ன வருகிறது அப்படின்னா, முல்லை நிலத்தில் தலைவி வந்து தலைவன் தந்த பூவை தலையில் சூடி கொண்டிருக்கிறாள். அவள் அதை அறியாமல் வீட்டுல போய் கூந்தலை அவுத்து போட்டு எண்ணெய் தடவுவதற்காக பார்க்கிறப்ப அந்த பூ கூந்தலில் இருந்து பூ கீழே விழுகிறது. அதை தாய் பார்த்து விடுகிறாள். பார்த்த உடனே தலைவிக்கு ஒரு நாணம் வருகிறது. அந்த ஒரு உணர்வை பதிவு செய்யுமாக இல்ல பாடலில் அவள் சொல்கிறாள், வெண்ணெய் உறையி விரித்த கதுப்போடு அன்னையும் அத்தனும் இல்லரா இல்லரா யாய் நான யாய் நான அன்னை முன் வீழ்ந்தன்று அப்பு அதனை வினவலும் செய்யால் சினவலும் செய்யால் நெருப்பு கை பட்டவர் போலே விதிர்த்திட்டு நீங்கி புறங்கடை போயினாள் அப்படின்றா. எப்படி அப்படின்னா, நான் வந்து கூந்தலை விருத்தி போட்ட உடனே அதுல இருந்து பூ விழுந்ததை பார்த்த உடனே எனக்குள் ஒரு நாணம் வருகிறது. ஐயோ, என் தாய் பார்த்து விட்டாலே, என் தந்தை பார்த்து விட்டாரே அப்படின்ற ஒரு நாணம் வருகிறது. ஆனால் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் என் தாய் நெருப்பில் கைப்பட்டது போல கையை நிறுத்தி விட்டு புறங்கடை பக்கம் போய்விட்டாள் என்று தலைவி சொல்கிறார். அப்ப அங்கேயே அன்னையும் அத்தனும் இல்லரா யாய் நான அப்படின்ற சொல் பயன்பாட்டை பார்க்கிறோம். அந்த அத்தன் என்ற சொல் அப்பாவை குறிப்பதாக இருக்கிறது. இன்னும் நாம் நிறைய பார்க்கிறப்ப பழந்தமிழ் இலக்கியங்களில் நிறைய தந்தை என்ற சொல் நிறைய இருக்கிறது, ஐ என்ற சொல் இருக்கிறது, ஐயன் என்ற சொல் இருக்கிறது, நும்முன் என்ற சொல் பயன்பாடு இருக்கிறது, ஒரு சில இடங்களில் கோ என்ற சொல் இருக்கிறது. தாதை அப்படின்ற சொல் வந்து நம்ம சிலப்பதிகாரத்தில் பார்க்கிறோம். தாதை என்றாலும் தந்தையை குறிக்கும் சொல்லாக இருக்கிறது. சிலப்பதிகாரத்தில் கோவலன் தாயை தாதை கொடுத்துயர் எய்தி அப்படின்னு இருக்கு. கண்ணகி தாதை கடவுளர் கோலத்து அப்படின்னு இருக்கு. அதே போல கோவலன் தாதை மாதவும் புரிந்தோன் அப்படின்று சிலப்பதிகாரத்தில் நாம் தாதை என்ற சொல்லினுடைய பயன்பாட்டை பார்க்கிறோம். இந்த அத்தன் அச்சா அப்படின்ற அத்தா என்ற சொல் இஸ்லாமியர்கள் வழக்கத்தில் அவர்கள் அப்பாவை அத்தா என்று அழைக்கிறார்கள், வாப்பா என்று அழைக்கிறார்கள். இன்னும் நிறைய நாம் பார்க்கிறப்ப அப்பன் என்ற சொல் இருக்கு, அப்பு என்ற சொல் இருக்கு, அப்பச்சி என்ற சொல் இருக்கு,
தோப்பனார் என்ற சொல் இருக்கு. இப்படியாக இந்த சமூகத்தில் சமூக வழக்கத்தில் தந்தையை குறிப்பிடும் சொல்லாக நிறைய சொற்கள் இருக்கு. ஆனா இலக்கியங்களில் தான் பெற்றவன், தந்தவன், மூத்தோன், முதல்வன், நும்முன், தாதை, அத்தன் அப்படியான சொல்லை நம்பி வரிசைப்படுத்தி நாம் பார்க்கிறோம். பின்னாடி வரும் காலங்கள் பிற்கால இலக்கியங்களில் வந்து அத்தா என்பது பக்தி இலக்கியங்களில் திருப்புகழ், திருவாசகம், பெரிய புராணம், கம்பராமாயணம் போன்ற சிவபுராணம் போன்ற பக்தி இலக்கியங்கள் அத்தா என்ற சொல்லினுடைய பயன்பாடு நிறைய இருக்கிறது. அப்பா என்ற சொல் வந்து பிற்கால இலக்கியங்களில் வந்த பிற்காலத்தில் தான் அம்மா அப்பா என்ற சொல்லினுடைய பயன்பாட்டை நாம் பார்க்கிறோம். ஆனால் நாம் தாய் தந்தை என்ற சொல்லினுடைய பயன்பாட்டை நாம் பார்க்கும் பொழுது பழந்தமிழ் இலக்கியங்களில் இருக்கிற சொல்லினுடைய பயன்பாடு இன்றைய காலகட்டத்திலும் புழக்க இருக்கிறதா என்றால் அந்த தாதை என்ற சொல் வழக்கத்தில் இருக்கிறதே இல்லை. இந்த தந்தை அப்படின்ற சொல்லை நாம் பார்க்கிறோம். தந்தையர், தந்தையர் தினம், ஃபாதர்ஸ் டே அப்படின்றதுக்கு சொல்றோம். அதே மாதிரி அப்பா என்ற சொல் இன்றைக்கு நாம் தான் பெரு வழக்காக ஆகி போனது. அதனால பழந்தமிழ் இலக்கியத்தில் உள்ள அத்தன் என்ற சொல் இன்னைக்கு வழக்கத்தில் இருக்கா என்றால் இல்லை என்றுதான் சொல்ல முடியும். அத்தா என்பது தான் இஸ்லாமியர்கள் தந்தையை குறிப்பிடும் சொல்லாக அத்தா என்ற சொல் இருக்கு. அதுவே ஒரு ஒரு மூலச்சொல் என்றே பார்க்கலாம். அதே மாதிரி அத்தனிலிருந்து அத்தை வந்திருக்கிறார். ஏன்னா அப்பாவினுடைய உடன் பிறந்த சகோதரிகளை நாம் இரத்த உறவோடு உணர்வு பூர்வமாக அத்தை என்று குறிப்பிடும் பொழுது கூட அத்தன் இருந்து அத்தை வந்திருக்கலாம் என்ற ஒரு கருத்தும் நிலவுகிறது. அந்த வகையில் இன்றைய சொல் அத்தன். மீண்டும் ஒரு சொல்லோடு இணைவோம். நன்றி.